ஜாக்கி டிவி வணக்கம் நான் உங்கள் இது பிக் பாஸ் சீசன் ஃபோர் தமிழ் ஐம்பத்தி ஒன்பதாவது நாள் அறுபதாவது எபிசோட் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று நடந்த நிகழ்வுடைய ஒரு தொகுப்பு அதாவது அதில் வந்து விரிவான ரிவ்யூ தான் ரெண்டு பாகமாக வரும் ஃபர்ஸ்ட் பாகத்தில் சரி ரெண்டு பாகத்துலேயுமே முக்கியமான நிகழ்வாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அனிதா டாஸ்க்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட டாஸ்க்கு அடுத்தது வந்து இது பாலாஜி அனிதா வந்து இந்த கேம் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க கால் கேமுங்கிறது எப்படி இருக்கு அது எவ்வளோ சேஃபாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு ரம்யா அவர்களுடைய கால் சிவானி ரம்யா அவர்களுடைய காலில் வந்து ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் சோ இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் அதற்கு முன்பாக கரெக்ட் ஸோ முழு வீடியோவையும் பாருங்க ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டெடியூம் ஜாக்கி டிவி ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள் உப்பு காத்து நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன வாசித்து பயன்பெறுங்கள் இமிடேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் எயிட் எயிட் டூ ஃபைவ் எயிட் நைன் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் எட்டு எட்டு இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது நான்கு ஐந்து ஒன்று என்ன என்றை தொடர்பு கொள்ளுங்கள் ஸோ நிகழ்ச்சி போகிறது முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம் எங்கள் யாழ்னி ஜுவல்ஸ் அப்படின்னு ஒரு சின்னதாக ஸ்மால் பிஸ்னஸ் ஒன்று பண்ணோம் அது வந்து இந்த ஆர்னமெண்ட் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி அப்படியே கொரியர் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் ஸோ அது எப்படி வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது டிஸ்கிரிப்ஷனில் ஜோல்ஸ்க்கான வாட்ஸ்அப் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அது வந்து ஒரு குரூப் அது வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப் லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்பில் இணைஞ்சிடுவீங்க அது மட்டும் இல்லை எஃபிஐடைய லிங்கையும் கொடுத்துருக்கோம் ஃபேஸ்புக் லிங்க் அந்த பேஜுக்கான லிங்க்லேயும் நீங்கள் வந்து போய் உங்களுக்கான தேவைகளை பார்த்துட்டு எங்களுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் அது ஒரு பிஸ்னஸ் மோ வேறுண்ண ஸோ நிகழ்ச்சிக்கு போயிடலாம் ஃபைன் குட்

ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க ஏங்க பத்து பேர் சேர்ந்து அந்த தேரை இழுப்புன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஏன் தெரியுமா பத்து பேர் சேர்ந்து அந்த தேரை இழுக்கணும்னு இவங்க எதுக்கு சொல்றாங்கன்றதா எங்கள் கே கேள்வியே இதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையே புரியுதுங்களா இதுல இவங்க சொல்றாங்க அனிதாவுக்கு பேசுறதுக்கு போன தலைவலி மாத்திரை போட்டுக்கிறீங்களா இல்ல அது கூட பரவாயில்ல சார் இன்னொரு விஷயம் அதாவது பத்து பேர் சேர்ந்து இழுக்கலாம் ஏன் தேர்தல் எழுக்கணும்னு தெரியுமான்னு சொன்னா கூட பரவாயில்ல திருப்பி இவங்க சொன்னதே சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா அஞ்சு பேரும் அஞ்சு பேரும் சேர்ந்து நம்ம பத்து பேரா சேர்ந்து தேர்தல் எழுக்கணுமா அப்படின்னா இதுதான் அங்க கொடுமை அதாவது இன்னைக்கே வந்து நிறைய மைக்கோன் மைக் மைத்ரிலாம் வந்து நிறைய பேர் இந்த இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா இங்கே தானே இருக்கிறாங்க எல்லா கிராமம் அனிதா கால் எடுத்து அதெல்லாம் சொல்லிட்டாங்க நான் போய் மாமியார் உடைய தான் நான் போய் பார்த்துட்டு அது மாதிரி ரெக்கார்டிங் போட்டு விட்டான் அமௌண்ட் போய்ட்டா இதில் பெரிய கொடுமை இந்த இவங்களுக்கு தான் இந்த எடிட்டர் தான் எங்கே கட் பண்ணுறது எங்கே முடிக்கிறனே தெரியல ஏன்னா அவங்க பேசுகிறப்ப நிறைய விஷயம் பேசுவாங்க டமால்ட்டு உள்ளுக்கு கம்பெனி ரகசிய கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்துரு அதனால ரொம்ப பயந்தாங்க குமார் நீங்க அது மாதிரி குமார் அதுதான் பயந்து குமாரா இருக்கு ஆமா சரி இப்போ இந்த டாஸ்க்ல சனமை கூப்பிட்டு மசாஜ் மாதிரி பண்ண சொல்லுவாங்க அவங்க ஆரம்ப குமார் சொல்லுவாங்க ஏன் இதை நீ இன்னும் விளையா விடமாட்டே ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு தான் வருவாங்களே அந்த விஷயத்திற்கு அது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அவங்களோட இது எந்த இடத்துல வந்து ரம்யா வருவாங்க அடுத்து கொரியன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ரம்யாவை வந்து கூப்பிடுவாங்க ரம்யாவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி பாருங்க அர்ச்சனா வருவாங்க அர்ச்சனா வந்த உடனேவே சோ அப்படின்னு சொல்லிட்டு வா கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்த உடனே வந்து நம்ம கேப் என்ன பண்ணுவோம் ஏ பாசி குமார் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அதை சொன்ன உடனே என்ன செய்வாங்க யார் அந்த வார்த்தையை விட்டால் நீ விடமாட்டியாடி அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து இனிமே யாராவது அந்த பாசின்னு மட்டும் சொல்லி பாருங்க பார்க்கல பொழுது கேபு லிட்டர்லாம் வந்து பயந்து போயிடுவாங்க ஆ

கொரியன் குமார் அப்படின்னு நம்ம வீட்டிலேயே இருக்கிற ஒரு கொரியன் குமார் அப்படின்ட்டு அவங்க கிளிப்பை போடுவாங்க போல அதை வந்து அதை வச்சு எப்படி பேசுவீங்க அப்படின்னு கர்மேச பூமாரங்க அப்படின்னு அடிக்கடிலாம் நிறைய பேசுவாங்க ஆனால் எனக்கு வந்து அதுதான் அது உண்மைதான் அது ஏன்னா பாலா வந்து ஆறி அசிங்கப்படுறதுக்காக ஸ்ப்ரே அடிக்குது அப்படின்ட்டு வயசு வித்தியாசம் பார்க்காம அசிங்கப்பட்டு பேசாதீங்க பேசாதிங்க பேசாதீங்க ஸ்ப்ரே அடிக்குதுன்ட்டு போகப்பட அதாவது பேசுறப்ப தெரியுதான் ஒன்றும் இல்லைங்க பெரியசாலாம் கிடையாது இந்த அதுதான் இந்த இந்த நூறு நாள் காமெடி இது நீ முத நாள் ஒருத்தனை வந்து பண்ணும் நீ கழுக்குன்னு சிரிக்கிற இதுக்கு ஸ்ப்ரே அடிக்குதுன்னு சொல்லி கிரிக்க அதே இடத்துல ஒன்று வச்சு செய்த அந்த காலம் என்ன இது கொஞ்சம் சிரிப்பு இதில் போகுது அங்கே நீ தனியாக சிரித்த இங்கே ரம்மியாக வந்து வச்சு செய்த காலம் என்னது அவங்க வந்து கிளிப்பு போட்டு பேசுகிறாங்கன்னுட்டு ரெண்டு பேரும் நவுந்துவாங்க அவ்வளோ தெரியுமா எச்சு அவ்வளோ தெறிக்குன்ட்டு அந்த பக்கம் அவங்க வர எஜித்தான் தல கண்ணி வச்சுக்குவார் அந்த மாதிரி அவங்கள வந்து எல்லாருமே சொல்லுவாங்க யோ யோசிச்சு பாருங்க

செத்து போன நெஞ்சத்தை ஒத்த பார்வை பார்த்து சொல்லு மொத்த சொத்தை எழுதித்தா மூச்சு உட்பட ஆத்துரே ஆத்துர தீ போலவே என்ன நீ ஆத்துற அப்படின்னா சரி நல்ல பாட்டு அது ஸோ பாடி அவங்க முடிச்சாங்க முடிச்சதுமே வந்து இந்த சண்டையினுடைய தீவிரம் வந்து அதோட நிற்கல அதுக்கப்புறமா அது தொடர ஆரம்பிச்சது ஸோ ஒரு இரண்டு பேருக்குமே தொடர ஆரம்பிச்சது ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா சனம் வந்து உட்கார வச்சுட்டாங்க ஆமாம் இவர சோம்சேகர உட்கார அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கேபியை வந்து அவங்க சொன்னது காரணம் சோம் கூட அவங்க கொஞ்சம் நாளாக வந்து கொஞ்சம் ஆமா ஆமாம் ரீதியாகவும் ஜாலி ரீதியாகவும் அதாவது தன்னுடைய ஆதரவு இல்லாமலே ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அவங்களுக்கு கொடுக்குறதுனால கேபி மேலே இருக்கு நாங்கள் நீங்கள் நல்லா கவனிச்சுன்னா தெரியும் பொதுவா சோம்சேகர் வந்து அந்த வீட்டில் வந்து எடுப்பார் கைப்பில் மாதிரி எடுப்பார் கைப்பில்னா மாடி வீட்டு மாது தெரியுங்களா எப்படி வந்து மாடி வீட்டு மாது வந்து எல்லார் வீட்டு வேலை செய்வேன் ஏன்னா அவருக்கு போக போகத்த இடம் கிடையாது அதனால அவர் எல்லார்கிட்டையும் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அந்த மாடி கை வந்து படிச்சு பெரிய ஆளாகணும் இதுதான் அந்த கதை அப்ப அதில் வந்து அட்வான்டேஜாக அவங்க எல்லாரும் போட்டு காலி பண்ணுவாங்க சாப்பிடலாம் உட்காரும்பொழுது மாவரஸ்டர் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய வந்து வந்து ஒரு மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் அது ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்காங்கன்னு வச்சுக்காங்க அந்த மாதிரி தான் நீங்கள் சோம்சேகரை வந்து அந்த வீட்டில் எல்லாருமே அட்வான்டேஜ் எடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று ஆரி இந்த ஆரி வந்து ஸ்மார்ட்டு சோம்சேகர் மாதிரி கிடையாது ஆரி ஸ்மார்ட் எப்படி ஆரி ஸ்மார்ட்டுன்னு அவரை வந்து மன்னிப்பு கேட்க வைப்பாங்க ஏன்னா இதே வீட்டில் சமீதம் சொன்னாங்க நீ தமிழருக்கு மன்னிப்பு கேட்ட அவனுக்கு வந்து தனியும் கிட்டே வந்து நீ அட்ரஸ் நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னாங்க அதுக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் அங்கே காமெடி அதாவது கும்பலாக வந்து பண்ணலை ம தனியாக வந்து ம மன்னிப்பு கேட்குறது வந்து தப்பு மொதமா கும்பளா பாணிபகேறதே வந்து அதாவது பொது இடத்துல маниபகேற தப்பான் தனியா வந்து маниபகேட்டுப் போயலாமா அது வந்து இடத்துக்கு இடத்துக்கு மாத்தற மாதிரி மாத்தி பேசிட்டே இருக்காருன்னுச்சுங்களா பாருங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் அது ஏன் இடத்துல ஆறி என்ன அப்படின்னா அது எப்படி அவருக்கு சாதகமா தனக்கு பயன்படுத்திக்கணும்னு ஒருவளோட அவருக்கு கண்டிப்பா தெரியும் பட் இந்த இடத்துல சோம அப்படி தெரியாது அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ஏ சாரிடா நான் அப்படி சொல்லவே இல்லம்மா நான் நிஜமாளுமே அப்படி சொல்லலை from my bottom of வந்து உனக்கு சொல்ற انا அப்படி சொல்லல இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஆறி கேளுங்க ஆర్చரா மெயின் டார்கெட் சோம் சோமுக்கு வந்து யார் யாரெல்லாம் ஃபேவரபுலாக இருக்காங்களோ யார் மேல ஒரு யார் யார்கிட்ட ஒரு ஃப்ரீயாக இருக்கிறாரோ அவங்க எல்லாமே காரணம் செய்யப்படுவாங்க எக்ஸப்ட் ரியோ ஏன்னா அவன் ஆம்பளை பையன் அதான் மேட்ரு இது நீங்கள் நல்ல இது நீங்கள் இல்லவே இல்லை நீங்கள் யாரும் சாதிக்கவே முடியாது முதல்ல ரம்யாவை காலி பண்ணுவாங்க அவங்க பண்ணாங்களா இப்போ கேபி கேபி சோம் முதல்ல அதே மாதிரி பண்ணாங்க ஆ அனிதா ஃபஸ்ட்டு அனிதா சாரி ஃபர்ஸ்ட் அனிதா தான் அந்த பொண்ணு வந்து ஒன்று மதிக்கவே இல்லைன்னுட்டு ஒரு கொடுத்து கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் இப்போ பேசுகிறதே கிடையாது அடுத்தது இப்ப இந்த சாக்லேட் மேட்டர்ல அவங்க கை கண்ணு வச்சிருக்காங்க சொல்லி அந்த அது அது அதாவது போனாலே பேசுறது பிடிக்கும் நம்ம பேசுனாலும் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப பேசும்போது அந்த பொண்ணு நம்மள வெறுத்துருமோ அப்படின்றதுக்காக சில இடத்துல சில பெண்களை விட்டு நம்ம நகரும் இல்லையா அந்த மாதிரி அவங்க திரும்ப திரும்ப அந்த சாக்லேட் அந்த ரம்யா சாக்லேட் போட்டு கூட வெறுப்பே பயமுறுத்துற மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அதனால் ரம்யா கிட்ட ஒரு பேச முடியாது ஆனால் ரம்யா வந்து நீங்கள் நல்லா ஜோனிப்பாருங்க ஃபர்ஸ்ட்டு காலில் ரம்யா ரம்யப்பட்டு தான் ஆகிட்டுப்பாரு அந்த ஸ்டெப் நான் கூட அது என்ன ஒரு ஸ்டெப் ஏதோ போட சரி ஸ்டெப் ஒன்று போனாங்களாமே ஐ வாண்ட்டு நோ தட் த நேஷன் வாண்ட்டு நோ தட் ஏன்னா சுசாந்த்ராஜ் தற்கொலைக்கே வந்து நேஷனல் டு நோன்ட்டு ஒரு ஐம்பது நாள் எழுத்துன்னு போனாங்க ஸோ இந்த நேஷனல் டு நோன்ட்டு ஒரு ரெண்டு நாள் பார்க்கல என்ன ஆகிடப்போதுன்னு நான் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இந்த அன்சீன் இதெல்லாம் பார்த்து ப பக்காவாக போயிட்டு அந்த பாட் இஸ் அ ஸ்டெப் ஆஃப் ரம்யா பாண்டியன் த

படையை வச்சு நான் கேட்டிருக்கேன் அதை நீங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கணும் புரிதுங்களா கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்னன்னா நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேற அதை தான் நான் அடுத்ததில் சொல்ல இல்லை இன்னைக்கு கேபி மேலே கோவம் பாருங்க ஏன்னா கேபி அதே கும்பலில் தான் இருக்குது அந்த பொண்ணு அதே இடத்துல தான் பேசிட்டு இருக்கு இப்பெல்லாம் அப்படி இருக்கும்போது கேபி மேலே ஏன் கோபம் வரணும் அர்ச்சனா இருக்குன்றதுக்கான உள்ளங்கை நெல்லிக்கணியான விஷயம் தான் இது இன்னொன்று கண் பார்வையிலே வந்து சோமம் வந்து அவங்க மிரட்டுவாங்க அந்த பாசத்தை காட்டி அவங்க கண் பார்வையிலே மிரட்டி வந்து அந்த பையனை வந்து எங்கேயும் போகக்கூடாத அளவுக்கு அழகாக பண்ணிப்பாங்க அதுதான் வந்து நேற்றைய நீங்கள் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நேத்தி அன்சின் பாருங்கள் நிச்சயமாக அது சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் நாங்கள் நிறையா அதில் பேசியிருக்கோம் நாற்பது நிமிஷம் கிட்டே பேசியிருக்கோம் அதில் ஸோ அது வந்து ரொம்ப காமெடியாகவும் இருக்கும் ஃபன்னாகவும் இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டோன்ட் மிஸ் இட் நேத்தி அன்சின் ஆக்சுவலி நேத்தி அன்சின்னா எதனா எத்தனாவது எபிசோடுனா ஐம்பத்தி எட்டாவது எபிசோடு அது ஐம்பத்தி ஒன்பதாவது ஐம்பத்தெட்டாவது வரையும் ஐம்பத்தொம்பதாவது எபிசோடு அன்சின் ஃபுட்டேஜ் வந்து நீங்கள் தான் போட்டிருக்கோம் அது நீங்கள் டோன்ட் மிஸ் இட் யார் பார்க்கறவங்க எல்லாருமே அதை கண்டிப்பாக பாருங்கள் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆக்சுவலி கண்டிப்பாக சோ அத வந்து இலி இருக்கிறதுக்கு பார்வை இருக்குன்னு அது அதை பாக்காதவங்களுக்கு சோ அதுதான் வந்து நிஷா நிஷாவன்னா செஞ்சாங்க சோம் வந்து தனக்கு வந்து சோம் கிட்ட பேசாம இருந்து கொஞ்சம் பண்ணி அவங்கள வந்து

கேம்பி அப்பவும் தடுக்கும் போகாதே அப்படின்னு தடுக்கும் இவரு அங்கே நேரம் நான் என் வீட்டு எல்லாம் வந்து டேய் யார் சொன்னாலும் பரவாயில்ல ஆனா யாரும் முகம் தெரியாது அக்கா கூட போயிட்டு தம்பின்னு சொல்லி மாட நிக்கிறேன் அந்த மாதிரி தம்பி அந்த மாதிரி வந்து கேம்பி வந்து தடுப்பாங்க போகாதே இவரு இல்ல வந்துட்டு இல்ல இல்ல என்ன அப்படின்னு வந்து தெரியாத மாதிரி இல்ல இல்ல அந்த டாஸ்க்கு குமார் டாஸ்க்ல கொஞ்சம் அப்சிட்டா இருந்தேன் ஹே அதே இதுக்கு அப்சிட்டு இது ரொம்ப கியூட்டா தானே இருந்தேன் உடனே சனம் எடுத்து நாங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே அப்படின்னு கேபி கேப்பாரு இதுக்குதானே நான் சொன்னேன் போவாதேன்னு சொன்னேன் இல்ல அப்படிம்பாங்க இதற்கு தான் வந்து இந்த இடத்துல இந்த சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து அர்ச்சனா அந்த கோபத்தை இன்னும் இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க கேபி உள்ள இருக்கும்பொழுதே அவங்க இவர் போய் கேப்பாரு இவருக்கு தெரியாது ரியோ கிட்ட என்ன ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு என்ன அப்படின்னா ஒண்ணும் இல்லப்பா விடுப்பா அதனால ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றேன் இல்லன்னு திருப்பி திருப்பி என்னன்றதே சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து பா அவங்களுடைய இவங்க இருப்பாங்களா மவுத் ஆஹ் மிஷா மிஷா அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நிஷா புடவை மாத்தோம்னா நிறைய வேலை இருக்கு நிஷா முதல்ல வேலையை பாரு அப்படின்னு வாங்கி எடுத்துன்னா இது எல்லாமே வந்து கேபிக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் கேபி ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக தான் வெச்சுக்கோங்களேன் இல்ல கேபி வந்து இன்னொரு ஆளா எங்க இதுல வந்து நீ வர முடியாது நாங்க ரொம்ப வெரி ஸ்ட்ராங் ஆமா ரெண்டாவது இந்த பசங்கள நாங்க கட்டி மேய்ச்சிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா இது ஏன் இது உங்களுக்கு தோணுதுன்னா ஒரு மூணு நாளா பாத்தீங்கன்னா கேபி தான் இவங்க சுத்தி சுத்தி வந்து கலாய்க்கிறது பேசுறது அது தாங்க அங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க புரியுதா உங்களுக்கு நான் தான் ஏர்க்கனே சொன்னலங்க அது என்ன வயசாகட்டும் என்ன ஓனாலும் போவட்டும் ஆமாங்க இருந்தால அந்த பொசிஷன் ஏமா ஒழுங்கன்னா கல்யாணம் ஆகி புள்ள எல்லாம் பெற்று அவங்களும் தான் பேரம்பரியத்திலாம் எடுத்தும் ராணி மாதிரியே அந்த வீட்டில் இருக்கணும் மாமியார் பண்றது இல்லையா அந்த தான் இங்க பாசி டாஸ்கின்றது நாட் ஓன்லி அர்ச்சனா அந்த மனது ஒத்த எல்லாருமே இருக்கிறாங்கன்ற வீட்டில் மாமியார்லாம் பாருங்க தான் கீழே தான் எல்லாருமே இருக்கணும் தான் வச்சது தான் தான் சொல்ற அளவுல தான் சந்தோஷம் இருக்கணும் தான் சொல்ற அளவுக்கு தான் உப்பு இருக்கணும் தான் சொல்ற அளவுக்கு தான் கோவம் இருக்கணுன்றதால முடிவு பண்றது வீட்டில் மாமியாருங்க சில வீட்டில் மாரி இருக்காங்கன்னு சொல்லுங்க அதுங்களும் யோகியம் கிடையாது ஆனா

ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த டாஸ்க் நடந்தது இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு புரிஞ்சுதானே இவர் சொல்லுவார் ஆமாம் பாசி மாதிரி தான் இருந்துச்சு பாசியாக தானே உனக்கும் தோணுச்சு ஆமா அதை தான் நான் சொன்னேன் ஆனால் என்கிட்ட கோச்சுக்கிட்டாங்க அது வந்து அவங்க ப்ரொலாங் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் அதுக்கு முடிச்சுட்டு உடனே வந்து சாரி கேட்டேன் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னாங்க அது பிறகு கிச்சனில் போய் நிற்கிறேன் அங்கேயும் வந்து ரியோ கிட்ட வந்து அவங்க அதை அதை வச்சு தான் வந்து மூஞ்ச காட்டினாங்க எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டும் கோல்டு ஹோல்டு ரியோ அண்ட் சாமு சோமு

சேஃப் கேமாக தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யார் யார் அவங்களுக்கு வேண்டியாலும் அவங்களுக்கு தான் வந்து கால் பண்ணி வீட்டில் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்னா பார்த்தீங்கன்னா நிஷா கூட தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மிங்கில் ஆனிங்க அம்மா மாதிரி இருக்காங்கன்ட்டு அப்புறம் நீ ஏன் அங்க நான் விட்டுங்க எல்லா இடத்துல ஏன்னா உங்களால் எல்லாருக்கூடையும் ஒன்று படவே முடியல உங்களாலேயும் சரி சனமாலையும் சரி உங்களால் ஒன்று படவே முடியல இப்ப எல்லா இடத்துக்கும் போறாரு அவருகிட்ட பெரிய பிரச்சனை என்னன்னா அவர் அட்வைஸ் பண்றாரு ரொம்ப லாகதமா இருக்காரு ரொம்ப நேர்மையா இருக்காரு நொய் நொயின்றாரு ஆறு மணி போய் படுத்தலான்னு பார்த்தா அப்பதான் வந்து இல்ல இல்ல பொறுக்கிட்ட வச்சுட்டு தான் போய் படுக்கணுன்றாரு ஸோ நாளைக்கு காலையில் எல்லாருமே வந்து ஓகேன்னு பொழுது இவர் மட்டும் ஒத்துக்க மாட்டார் இல்ல இல்ல நம்ம தப்பு ஒரு பண்றாரு நீங்க எந்த இடத்துல சருக்கு நீங்க அது என்னைக்கா நீங்க நினைச்சு பாத்தீங்களா சின்ன சின்ன இடத்துக்கு எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி ஒன்னும் இல்லை சோம்கிட்ட வந்து ஒரே ஒரு டவலுக்கு போய் அதான் சொல்றேன் நீங்க இவ்வளவு பேசுற நீங்க

அதுக்கப்புறம் தான் அங்கே மூணு டீமாவே அவங்க வந்து பிரிவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் இருந்ததே அப்படி இருக்கும் பட்சத்தில் சனமெல்லாம் யாரும் சேர்த்துக்கிறது இல்லை அந்த வீட்டில் இப்போ தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த அவங்க கிட்ட நீங்கள் வந்து நாமினேஷன்றது என்னங்க அங்கே இருக்கிறவங்க பிடிக்கல என்ன ஆனால் நீங்கள் சரியாக விளாடணும் பொழுது நீங்கள் மக்கள் மத்தியில் இடம்பெற்று நீங்கள் முதல்ல வருவீங்க மக்கள் நினைச்சா தான் நீங்கள் வெளியே வர முடியும் அதே தான் அங்கே இருக்கிறவங்க யாரும் அனுப்ப முடியாதுல மக்களுடைய ஓட்டு தானே கடைசியாக தீர்மானிக்கிறது எல்லாத்தையும் பார்க்குற நீதிபதி மக்கள் நீ அங்கே இருக்கிறவங்க கிட்ட சுதம்பல் வேலை பண்ணாமல் நீங்க நியாயமா உங்க கேம் விளாடி கரெக்டான பதில் கரெக்டான நியாயமா எடுத்து வச்சீங்கன்னா ஆதி மாதிரி நீங்களும் வந்து ஹோட்டலில் நீங்க பயப்படாம இருக்கலாம் ஆக்சுவலி புரிதுங்களா ஏன்னா ஒண்ணுமே இல்லாத சிவானி இன்னும் ஊட்டிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே செஞ்சது அவங்களாம் வந்து அந்த வீட்டுல இருக்கும்போது உங்களுக்குலாம் தான் திறமை இருக்குன்ற நான் அது சனமா இருக்கட்டும் அனிதா இருக்கும் ரெண்டு பேரும் கிளவரான கிளவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படினா உள்ள இருக்குறவங்க வந்து நம்ம நம்ம இந்த மாதிரி ஒரு மாதிரி டார்ச்சரான ஒரு கேள்வி கேட்டோம் அப்படினா நம்ம வெளியில இருக்குறவங்க ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறாங்க அதே ஈக்குவலண்டான ஒரு வெறுப்பு அவங்க ரெண்டு பேர் மேலயும் வருதுங்கறத தான் நிதர்சனமான உண்மை அது அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறாங்கங்கறத தான் அதுதான் என்னன்னா நீங்க அந்த கேள்விகளை எல்லாரிட்டுமே அதாவது நீங்க நியாயமான சண்டை போட்டுட்டு நீங்க இந்த கேள்விகளை முன்ன வச்சீங்கனா எந்த பிரச்சனையுமே இல்ல நீங்க அநியாயமா எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு திரும்ப நியாயமான ஒரு கேள்வி வைக்கும்போது எல்லாமே பத்தோட போனோம்னா அத்தோட இது ஒன்னா போயிடுதுன்றதான் நம்ம கூடிய விஷயம் கரெக்ட் இந்த இடத்துல அவங்க சொல்லுவாங்க கூட்டு கலவணித்தனம் இல்லைன்றது தான் இந்த வந்து முக்கியமான விஷயம் ஆனா கூட்டு இந்த கேம் கிடையாது கூட்டு கலவணித்தனத்திலும் இப்ப இவர் சொல்ற மாதிரி கமல் சார் சொல்ற மாதிரி இருக்கட்டும் மற்ற ரியோ சொல்ற மாதிரி இருக்கட்டும் இல்ல நாமளே வந்து யோசிச்சு பார்த்த மாதிரி இந்த கூட்டு கலவாணித்தனத்துல முதல்ல பழைய சீசன்ல இந்த குரூப் இசத்தை வந்து பிக் பாஸ் டீமே வந்து ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னாலும் கமல் வந்து ஏன் அந்த குரூப் இசத்தை பத்தி பேசினார் அப்படின்னா இவங்க குரூப் டிசைட் பண்ணி ஒருத்தர் நாமினேட் பண்ணுவாங்க குரூப் டிசைட் பண்ணி இவங்கள வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு கொண்டு வராங்க இங்க இருக்கிற குரூப் யாரும் டிசைட் பண்றது இல்ல ஆனா அவங்களே அவங்க वोट பண்ணிக்கிறது இல்லை இல்ல அது அது அதான் இங்க மேட்டர் இப்ப அப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேள்வியை போய் பாலா கிட்ட கேட்கவேமே நீங்க ஏன் பாலா நீ சேஃப் கேம் விளையாடற அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கானே நான் கேக்குறேன் அதாவது உங்களுக்கு அங்க வந்து சேஃப்டியா விளையாடிட்டு ரியோ கிட்ட அந்த கேள்வி கேக்குறீங்க ஏன்டா நீங்க பாலா கிட்ட எப்பமே கேட்க மாட்டீங்க ஏன் பாலா தப்பா வந்துச்சு ஆனா

நீங்க சொல்றாதீங்கமா அவங்க கிட்ட பேசலني சொல்லுவாரு ஆமா அதேதான். சோ இந்த இடத்துல இவங்க பேசுவாங்க எல்லாரும் நான் வந்து சேவ் கேம் தான் விளையாடுறாங்க. அப்ப யார யாரலாம் நாமினேஷன் இல்லன்னு போது திச்சந்த் ரமேஷ் பாருங்கல அவர் வந்து ஃபர்ஸ்ட் சனவுக்கு தான் கால் பண்றதா இருந்ததுன்னு சொல்வார் இவரு. பாலா உடனே அவங்க அந்த இடத்துல அவங்க ஒத்து பண்ணதே அப்படி இல்ல அப்படி எதுமே பண்ணல. சனமே அந்த இந்த நேர்மையை தான் நீங்க கரெக்டசில விளையாடிட்டே வந்திரணும். இந்த நேர்மையோட நீங்க விளையாடிட்டு இருந்தீங்கன்னா நீங்க வெளிய வந்தா அழகா போய்டுவீங்க. ஆனா உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு பயமே என்னன்னா வெளிய போட வெளிய போய்டுவோம் அப்படிங்க பயம் உங்களுக்கு இருக்கு. அது இன்னொரு ஒரு விஷயம் வெளியில அதாவது இப்போ இன்றைக்கி ரியோவை கேட்டேன் அத்தனை கேள்விகளும் அவங்களுக்கு அவங்க மனசுல இருக்கு நான் எப்படி வெளியில் ப்ராஜெக்ட் ஆயிடுவேன் நான் எப்படி வெளியில் ப்ராஜெக்ட் ஆயிடவங்கிறது அவங்களுக்கு இருக்கிறதே ஏன்னா அது அவங்களே நிறைய இடத்துல சொல்லுவாங்க எப்படி நாங்கள் ரெண்டு பேருமே அந்த ரெண்டு பேருமே அந்த கேமரா அக்கான்ஷியஸோட தான் விளாட்றாங்க அது இல்லாமல் விளாண்டாலே அவங்க வந்து ஜெயிக்க முடிக்க முடியும் அதில் வந்து ஆரி ஒரு நாள் தெளிவாகவே சொல்லுவார் அம்மா நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க நம்ம இங்கே விளாட வந்திருக்கோம் மக்கள் என்ன பார்க்குறாங்கன்றத முடியும் நீங்கள் நீங்களா விளையாடுங்க அதுவே இந்த வீட்டுக்கு போதுமானது நீங்கள் ஹெல்பாருங்க யார் பக்கமும் பேசாதீங்க நியாயம் பேசுங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்றத அவர் சொன்னார் அத அவங்க கேக்கவே இல்லை கடைசியோடய கேக்கல அப்போ என்ன ஆகுது ஏதாவது ஒரு இடத்துல வந்து கண்டனம் கொடுக்குறேன்னு பேச வேண்டியது பார்க்க வேண்டியது அப்ப அது வந்து மக்கள் கிட்ட வந்து அது வந்து வேற மாதிரி போய் சேருது அதுதான் சோ இது முடிஞ்சவொன்னே வந்து ஜித்தன் ரமேஷ் வந்து நீங்க நாமினேட் ஆக மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு பேருமே பேசுவாங்க நிஷா அவருக்காக ஆள் வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இது முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓகே ப்ரோலாங் விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா ஸோ இதன் பிறகு வந்து சிவானி ரம்யாவுடைய கால் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே ஸோ ரம்யா வந்து ரம்யாவும் சிவானி என்னங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் நானும் கேட்டுக்கிறேன் இப்போ ரம்யா வந்து பாலா குரூப்ல இல்லவே இல்லையா ரம்யா வந்து சிவானிக்கும் சிவானி பா ரம்யாவும் வந்து எப்பயிலேருந்து அவங்க வந்து ஜித்தன் ரமேஷ் ஜெயிலோட சிவானி இருந்ததுலேருந்தே இருக்கிறாங்க அவங்க ஆக்சுவலி ரெண்டு பேரும் நட்பாக இருக்கிறாங்க ம் சொல்லுங்கள் ஸோ அதில் வந்து அவங்க கேட்பாங்க நீ இந்த மாதிரி வந்து நீங்கள் யாரு என்ன அப்படியே ஓ நீங்களாம் மேடம் நானா மேடம் அப்படின்லாம் வர பயங்கரமாக நீங்கள் பிக் பாஸா அப்படியா அப்படின்லாம் பயங்கரமாக ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பம் போதே கால் பேசிப்பாங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கேட்குற கேள்வினா நீங்கள் சாஃப்ட்டாக ஹர்ட் பண்ணிடுறீங்கன்னு சொல்கிறாங்களே மேம் அப்படியே ஆனோடே அவங்க ஆமாம் உண்மை சில நேரங்களில் கசக்கும் இல்லை சிரிச்சிட்டே சொல்கிறீங்க பிள்ளைக்கு என்னென்னா ஆமாங்க அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்வாங்க அவங்க இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நியூட்ரலாக இருக்கும்போது எந்த ஸ்டாண்ட் நியூட்ரல்னால் நான் எந்த ஒரு ஸ்டாண்டு வந்து எடுப்பீங்க அப்படிங்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க நான் வந்து பர்சனுக்கு இருக்கிற வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எடுப்பேன் ஏன்னால் வந்து என்னன்றது எனக்கு தெரியாமல் நான் அப்படிலாம் வந்து ஒரு ஸ்டாண்டே எடுக்க மாட்டேன் அப்படின்னுவாங்க பதிமூணு பேரில் வந்து யாரை நீங்கள் நாமினேட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அஜித்து ஆரி ஆமாம் தெரிஞ்சு போச்சு அவங்க இலக்கு என்னன்னு தெரிஞ்சுச்சு ஸோ அஜித் ஆரி அப்படின்னுவாங்க அதன் பிறகு ஆஜித் அடைஞ்சர் மாடி பாதி உங்கள்கிட்ட எல்லாமே சுற்றி என்ன அதே மாதிரி அஞ்சு ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படின்னா ரம்யா அவங்க அவங்களே சொல்லிப்பாங்க பாலா அதன் பிறகு வந்து ரியோ அதன் பிறகு சிவானி அரியணு போயிருக்காங்களே ஆமா நேத்து முட்டை போட்டுல பாருங்க ஆமா முட்டைப்பட்டதுக்கு பாலா பனியன் தொவைச்சு குடுக்குறேன்ற அளவுக்கு போறாங்க அதாவது சிவானி டஃப் குடுக்குறது வந்துருவாங்க நினைக்கிறேன் அழகா இந்த இடத்துல தான் சிவானிக்கு வந்தாங்க ஆமா இவங்க வந்து சிவானி இவங்க தான் ஐந்து பேர் ஃபைல் லிஸ்ட்டில் வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எனக்கு வேறு எதுவும் கேள்விகள் இல்லையே நான் இப்போ வைச்சால் நான் நாமினேட் ஆகலாமான்ற மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்லாம் வர இவங்க சொல்லுவாங்க இல்லை மேடம் நான் வந்து என்னது நான் உங்கள்ட்ட அப்படி கேட்கலாமான்னு தெரியல நீங்கள் நாமினேட் ஆகணுமா வேணாமான்னு ஏதோ ஒரு கேட்டு இவங்க ஃபோனை வைக்கலான்னு வருவாங்க இல்லை இல்லை நான் தான் சொல்லிட்டேனே நான் நாமினேட் ஆகலான்னு தான் இருக்கேன் இல்லை மேடம் அது உங்களோட இது இவங்களோடய சொல்லுவாங்க சிவானி நீங்கள் வந்து என்னை நாமினேட் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட டிசிஷன் இல்லை மேடம் என்னோட டிசிஷன் என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வருவீங்க ஒன்றும் இல்லை மேடம் இந்த வீட்டில் சைக்கலாஜிக்கலாக ரெண்டு மூணு டாக்கு போச்சு நிஷாவுக்கு ஒரு டாக் என்னன்னா நீ வந்து மக்களை சந்திக்க வேலை பார்த்து அப்போ சிவானியோட ஈகோ அவங்க டச் பண்ணியாச்சு அப்போ சிவானி என்ன சொல்கிறாங்கன்னா சிவானி நீங்கள் ஆக்சுவலாக வந்து மாட்டிருக்க மாட்டாங்க ஆக்சுவலி அவங்க வச்சுருப்பாங்க வச்சுக்கான வாய்ப்புகள் இருந்தது ரமியா கடைசியில் இந்த ஒரு வார்த்தை போட்டு கொடுப்பாங்க நான் வச்சிருக்கேன் தவறான ரம்யாவுடைய அழகா ஏத்தி கொலகுத்து குத்துன்னு அங்கே தான் அது அதே இது சிவானி அதை தெரியாம என்ன பண்ணாங்க இல்ல இல்ல நான் நானே வச்சுக்கிறேன் நான் நாமினேட் ஆகலாம்னு தான் இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு துணைக்கி வரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் நீங்க துணைக்கு வர போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க பனியன் தோக்கி கொடுக்கறதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அவரும் வந்து பனியன் எடுத்து போயிட்டு எடுத்து போயிட்டு இப்படி போய் இப்போ இது அங்க ஒரே தடுப்பு என்ன சிவானி போர்வைக்குள்ளார் இருந்ததே இப்போ ஒரே தடுப்பு அவங்கள நாமினேட் பண்ணிட்டாங்க இப்போ முடிஞ்சதா இப்போ சரி இப்போ இதுதான் மேட்ரு இப்போ யார் போக போறாங்க இருக்கிறாங்க அப்படின்ற கதை அங்க போக போகுது

அது ஒண்ணு ஸோ அது மாதிரி உசிப்பூட்டதும் உடம்பு ரடகா மாதிரி இருந்தாங்க ஆமா அஞ்சு அஞ்சு ஸ்டார் வேற கொடுத்துட்டாங்க இன்னைக்கு சிவானி உடன் இப்போ சிவானி திரும்ப வாண்டடா வண்டியில எடுத்துருக்காங்க நான் போய் பார்த்து வரேன் சாது ஒரு எம் பேஸும் அது எரி அது மாதிரி இவங்க இறங்கி இருக்காங்க ஏன்னா வந்து இதில் ரெண்டு விஷயம் நீங்க ரம்யா உடைய கேம் பிளான் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் புரியுமச்சாங்க ஃபஸ்டே வந்து அடி போடவே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஷிவானி சும்மா தான் இருக்காங்க பாலாவி நிழழல இருக்காங்க ஷிவானி சும்மா தான் இருக்காங்க பாலாவி தான் இருக்காங்க அப்படிங்கறத நிறைய வந்து இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க

அவங்களோட வெறுப்பே அதுதான் ஒண்ணு எந்த குறிப்பில சேர்த்துக்கலாம் இப்ப ஏன் அவங்க இவ்ளோ போராடுறதுக்கு என்னன்னா சனமுக்கு காலை யாரும் பண்ணல இப்ப நீங்க எப்படி காலர் டாஸ்க்ல அமைதியா இருந்தீங்க அமைதியா காலை யார் ஹேண்டில் பண்ணாங்கன்றது ஒரு பாயிண்ட்னு சொல்லுவாரு அதுக்கு தெரியாமலேயே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சொல்றாங்க பாலா வந்து தெரிஞ்சே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு செக் வச்சிருப்பாரு அதாவது என்ன செக்குனா இந்த காலுக்கு யாரெல்லாம் வந்து நல்லா பேசுனாங்களோ காலர் வந்து நல்லா பேசுனாங்களோ பொறுமையா இருந்தாங்களோ அவங்களே நீங்க ஒரு கரைட்டே யார் எல்லாம் இருப்பாங்க நீங்க அந்த கிரைட்டீரியால வரல

அ거 அதுதான் நான் சொல்றேன் அதுக்கு அதனால நீங்க யாருக்கோ support பண்றேன்னு நினைச்சு நமக்கு விளையாடாமலே இருக்காம அதுக்கு அப்புறமா தனியா வந்துட்டு நான் அப்ப வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல அது தோணல இப்போதான் தோணுது தான் இது ஸ்டாக்ஹோம் மாதிரி இது மாதிரி தான் அது சொல்றதுக்கு நீங்க இப்போ நீங்க வந்து

தான் பேசிட்டு இருக்காங்கல்ல வேலை கிடச்சினால தான் போயிட்டு இருக்க கோசரம் மனுஷங்க அவங்க சம்பாதிக்கவே இல்லை இன்னைக்கு பாருங்க சோம் நாளைக்கு பின்னா அவங்க கிட்ட சோம் வந்து ஏதாவது பேசுவாப்லையா

நான் போதும் என் பக்கம் பேர் வராம இருந்தா போதும் ரெண்டு விஷயமும் இருக்கு அனிதா வந்து அவர் பாலா ஈக்குவலுக்கு வந்து அவங்க யோசிச்சிட்டு நான் வச்சுட்டேன் காலைன்ற மாதிரி அவர் உசுப்பத்தி விட்டாரு அதனாலதான் நான் காலை வச்சுட்டேன் காலை வச்சிட்டேன்னு இவங்களும் அதே மாதிரி வந்து நானும் நானும் வந்து உங்களை பேசவே விடாம நான் என் ஒப்பீனியனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வச்சீங்க அப்படின்னா பாலாவிற்கு அவர்தான் வில்லன் அந்த வீட்டுல அப்படிங்கறதுக்காகவே நிறைய பேர் வந்து ரசிகர்கள் இருக்காங்க ஏன்னா அவர் கன்டென்ட் அவர்தான் அப்படின்ற மாதிரி ஆனா அது மட்டும் அவர் நீங்க யாரையுமே அவர் டைரக்டா ஒரு ஒரு ஆளா ரெடி பண்ணி ரெடி பண்ணி அமுச்சுக்கிட்டே இருக்காரு நீ இப்ப போலாம் நீ இப்ப போலாங்கற மாதிரி ஒருத்தவருடைய அனுப்பி போடுறாங்க எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க ஆமா நல்ல வேளை கேபி கழண்டு வந்துட்டாங்க நினைக்கிறேன் இல்ல அவங்க கண்டிப்பா போயிருப்பாங்க அதே மாதிரி அடுத்து சனத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஆமா சனம் இல்ல இல்ல தோ இப்போ அடுத்து சிவாணியே வந்துட்டாங்க சிவாணி வந்தாச்சு சனம் வந்தாச்சு இதெல்லாம் யாரே அந்த சிஸ்டர் கூப்டறமே அவங்க லூசு சொல்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரா இல்ல ஆமா போடா லூசுனாங்களா அதே தான் சோ இப்போதான் தெரியும் இனிமே தான் இப்போ சொல்லி சிரிக்கிறான் ஆமா 19 வயசு தாங்க அவருக்கு ஈக்குவல் வயசு தானே ஆமா சிவாணிக்கே அதனால அவர் சிரிக்கிறாரு என்னன்னாலும் ஒரு இது இருக்குலங்க ஃபீல் இருக்குலங்க தாடாடால தா சதா ஆடும்ல நல்லா ஆடு சோ நம்ம சொன்னீங்க நல்லா ஆடுதுன்னு சரி 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 ரைட் ஓகே சரி வாங்க வாங்க